இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்டில் கிடைக்கிது பி மார்க்கெட் ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பிரிவுகள் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக் உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சுன்னு ஜொலிக்கோ ஜென்ஸ் அன் அண்ட் நிக்கல்ஸ் அண்ட் குவிக் ட்ரைவிங் ஜென்ஸ் அன் அண்ட் நிகல்ஸ் அண்ட் பெயின்ஸ் இந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தது இது பாமகவின் வெற்றியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்ததன் மூலம் அவர் பன்னியர்களுக்கான வாக்குகளை அறுவடை செய்ய போகிறாராவுக்கு அதிமுக வேற எடப்பாடி பழனிசாமி பன்னீர் சொல்றதுக்கு அதிமுக ஆட்சி காரணமான படையாட்சிக்கு இப்ப தானே சட்டசேப படம் திறந்திருக்கு ஏழு சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி பத்திர சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு சமநீதி வரலாற்றுல முதல் கருணாநிதி பண்ணாரு இரண்டாவது மைல்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்கிறார் ஜி கே வாசன் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு ஏன் நான் ஆதரவு கொடுக்கல மலர்ச்சி ஆட்சி உள்ளவங்களுக்கு தெரியுமா நான் ஆதரவு கொடுத்தேன்னு மலர்ச்சி ஆட்சி உள்ள இரண்டு இருட்டு மனிதர்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுத்ததே தெரியாது பாடுபடுறேன் ஆனால் ரஜினிகாந்த் வந்திருந்தா அதை நிலைநாட்டி இருப்பேன் எல்லார்த்தோட மேலே நிற்பேன் நான் இன்னும் சொல்லப்போனா ஏன் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு பிசிஏ மூணாப்பிரிக்க நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதையும் நான் நிறைவேற்றிடுவேன்

பாமக அதிமுகவுக்கு பிளஸ்ஸா பலமா எடப்பாடி பலம்னு நினச்சி தானே அவர் சேர்க்க விரும்புகிறாரு ஸோ அப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாதையில் பாமகவின் முயற்சி நாம் தமிழர் சீமானின் முயற்சி அதுக்கு வந்து எடப்பாடி அடிக்கடி சீமானையும் கோட் பண்ணுறீங்களே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு காலமாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் ஒரு நாற்பது ஆண்டு கால போராட்டம்னு கூட பாமக பல போராட்டங்களை முன்னெடுத்து இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தையே இந்த இல்லை ஏதேனும் ஒரு தீர்வு வந்தாதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் உள் இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க நேற்றைக்கு சட்டசபையில் பத்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் சட்டசபையில் தாக்கலும் செய்யப்பட்டது நிறைவேற்றப்பட்டது ஒரு தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி இது பாமக எங்களுக்கான வெற்றி டாக்டர் ராமதாஸின் வெற்றின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் மல்க பேசியது எல்லாம் அந்த வீடியோக்கள் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தது இது பாமகவின் வெற்றியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்ததன் மூலம் அவர் வன்னியர்களுக்கான வாக்குகளை அறுவடை செய்ய போகிறாரா வன்னியர்கள் போராட்டம் ரொம்ப நீண்ட போராட்டம் எம்ஜிஆர் அதை காமெடி ஆக்கி அதை உதாசீனப்படுத்தினார் அத்தனை உயிர்கள் உயிர்களை அவங்க பலி கொடுத்த பிறகும் எம்ஜிஆர் அதை பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை இருபத்தஞ்சு கோடி ஆக்கி பண்ணார் எம்ஜிஆருக்கு அரசியல் வேற எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வேற இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஜெயலலிதாவுக்கு அரசியல் வேற எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வேற ஜெயல்தாவுக்கு அதிமுக வேற எடப்பாடி பழனிசாமி பன்னீர் சொல்வதுக்கு அதிமுக வேற ஸோ எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை சமுதாயத்தை மதிக்கக்கூடியவர் படையாச்சி பத்தொம்பது எம்எல்ஏ வெற்றி பெற்றவருங்கிறத தமிழக அரசியலில் மதிச்சது கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர்மில் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் படையாச்சி பத்தொன்போது எம்எல்ஏ மதித்து அவருக்கு சட்டசபையில் படம் திறந்தார் இவ்வளோ நாள் முதல்ல நிலையான ஆட்சி ஐம்பத்தி நாளில் கொடுக்க காரணமான படையாட்சிக்கு இப்போ தானே சட்டசபையில் படம் திறந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி தானே பண்ணியிருக்கிறாரு கருணாநிதி ஐம்பது இருபதுன்னு பிரிக்கும் போது ஏற்கனவே நாலு பர்சன்ட் இருந்த மூணு டு நாலு பர்சன்ட் இருந்த வன்னியர்கள் ஏழு பர்சன்ட் வந்தார் ஸோ கருணாநிதியால் வன்னியர்களுக்கு வந்து ஆயிரம் டாக்டரில் ஒரு நாற்பது டாக்டர் வந்து கூடிச்சு பத்தாயிரம் டாக்டரில் நானூறு டாக்டரை கருணாநிதி கூட்டி கொடுத்தாரு ஸோ கருணாநிதி வந்து எம்ஜிஆர் வந்து இவங்க போராட்டத்தை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்த சூழ்நிலையில் கருணாநிதி வீரபாண்டிய ஆரம்பத்துக்காக மதுராந்த ஆரம்பத்துக்காக செஞ்சி ராமச்சந்திரனுக்காக நெல்லிக்கப்பங்கு குத்திக்காக முட்டம் கிருஷ்ணமூர்த்திக்காக தருமபுரி சின்னச்சாமிக்காக பூம்புகார விஜயபாலனுக்காக ஆண்டிபடம் சிவசுப்ரமணியத்துக்காக குறிஞ்சிப்பாடி துறைசரவணனுக்காக துறைமுக செல்லராஜுக்காக இன்னும் துறைமுறைகனுக்காக நெல்லிக்கிப்பன் கிருஷ்ணமூர்த்திக்காக இப்படி சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம் சத்யசீலன் விஜயபாலன் அந்த மாதிரி கிட்டப்பா கிட்டப்பா அப்புறம் அதிமுக வேறு போயிட்டார் இப்படி இந்த லிஸ்ட்டுகள் வந்து பெருகி நிற்கும் அப்போ வன்னியர் இதை வந்து தவிர்க்க முடியாதுங்க சூழ்நிலையில் கருணாநிதி எம்ஜிஆர் செய்யாத கருணாநிதி செய்தார் ஸோ ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா கண்டுக்காத எடப்பாடி என்னை கண்டுக்கிறாருன்னா இவருக்கு வன்னியர் ஓட்டு வந்து எடப்பாடிக்கு முக்கியம் பாமகவும் வன்னியர் ஓட்டில் வந்து

முதல் மைல்கல் கருணாநிதி பண்ணாரு இரண்டாவது மயில்கல் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காரு ராமதாசின் வெற்றியா தான் பாமக ராமதாஸ் வெற்றியா கிளைம் பண்ணலாம் தப்பே தமிழர் சீமான் கூட ஒரு பெருத்த தமிழ் ஜாதிங்கிற அடிப்படையில வன்னியர் இதை நான் ஆதரிக்கணும்னு சொன்னாரு நீங்க ஜாதி அடிப்படையில போறீங்கன்னு கூட அவர்கிட்ட விமர்சனம் வரும்போது பெருத்த தமிழ் ஜாதிங்கிற அடிப்படையில நான் ஆதரிக்கிறேன் ஒரு பெரிய தமிழர்கள் ஜாதிங்கிற அடிப்படையில் அவர் கூட சொன்னாரு ஜி வாசன் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு ஏன் நான் ஆதரவு கொடுக்கல மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியுமா நான் ஆதரவு கொடுத்தேன்னு மனச்சாட்சி இரண்டு இருட்டு மனிதர்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுத்ததே துவேஷத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுத்ததே தெரியாது பெரியவங்களுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுத்ததே தெரியும் நான் மூணா பிரிக்கணும்னு சொன்னேன் எயிட்டி பர்சன்ட் வன்னியருக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி மற்ற செக்ஷனுக்கும் எயிட்டி பர்சன்ட் கொடுக்கணும்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரிதானே பிரிச்சிருக்காரு பதிமூணு பர்சன்ட் வன்னியருக்கு எயிட்டி பர்சன்ட்னா எட்டு ரெண்டு பத்தரை பத்து பாயிண்ட் நாலு வருது பத்தரை பத்து பாயிண்ட் அஞ்சு கொடுத்துருக்காரு நான் சொன்ன அந்த ஃபார்முலா தானே வந்திருக்குது அதே மாதிரி எல்லா செக்ஷனுக்கும் அந்த எயிட்டி பர்சன்ட் கொடுக்கணும் அந்த பிசி இதில் பாமகவோட முக்கியமான ஒரு அறிவிஜி கூட என்கிட்ட பேசினார் அதை இவர்கிட்ட தான் சொன்னேன் ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் பேரை சொல்ல விரும்பலன்னா கூட அவர்கிட்ட நான் தான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் நான் இதை தான் ஆதரிச்சுட்டு இருக்கேன் இவர் ஜனார்த்தனன் பண்ணியிருக்கிறாரு ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி ரொம்ப நேர்மையாக இருந்தவர் அவர் வந்து எனக்கு கூட ஒரு பெயில் வந்து அதிமுக அட்வொகேட்டை நான் பேசினேன் அவர் வந்து டைம் கேட்டார் குண்டா சைக்கிள் டைம் கேட்டு ஒரு வருஷம் ஆனப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு எதுக்குங்க சம்பளம் தரானு நான் ஓப்பன் கோர்ட்டில் சண்டை போட்டுட்டேன் உடனே அவர் விசாரிக்காண்டான்னு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அட்வொகேட் சொல்லும்போது நீதிபதி அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணாமல் அவர் சொல்கிற இல்லை நியாயம் இருக்குங்க ஒரு வருஷம் ஆனப்புறம் குண்டா சைக்கிள் விசாரிச்சு என்னத்துக்கு குண்டா சாக்டில் ஒரு வருஷம் பார்ட்டி இருந்துருவாப்பில்லன்னு பசூதி பாண்டியன் கேஸ் தான் நான் ஓப்பன் கோர்ட்டில் சோ இது பண்ணதும் என்கிட்ட பாயிண்ட் என்னென்னு கேட்டார் அரஸ்ட் காட்டில் மயிலாடுனேன் உடனே பார்த்தார் அரஸ்ட் ரிலீஸ் ரிலீஸ்னார் உடனே ஸோ ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி அவர் பண்ணியிருக்கிறாருன்னா உண்மையிலே வந்து எடப்பாடி பழனிசாமி ஓரளவு என்ன வாரங்க என்னங்கிறத சரியா தான் இருப்பாரு நான் நம்புறேன் எனக்கு இதுல என்ன ஒரு நான் சொன்ன மாதிரி மூணா பிரிச்சதால எனக்கு மகிழ்ச்சி தான் இப்போ பார்த்தா நாலாவே பிரிச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு இதையே நாலா பிரிச்சிருக்கலாம் ஏழு பர்சன்டா ரெண்டா பிரிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அந்த சீர்பரம்பினர் தனியாட்டம் அதுல சில எம்பிசிகளை சேர்த்திருக்காங்கல்ல அத சரியாட்டம் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்னா முழுமையா அதுல அரசியல் லாபம் எல்லாம் பார்க்காம என் போராடிட்டு இருக்கோம் இருக்காங்க ஏற்கனவே வந்து இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க அதற்கு பிறகு உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி பத்தரை பர்சன்ட் கொடுத்திருக்காங்க இதுவே அவர்களுக்கான வெற்றி இது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டது பெற்றுவிட்டார் அப்படின்றத மாதிரி உறுதியா சொல்ல முடியுமா அது அவங்க என்னவங்க கிளைம் பண்ணி போட்டது அவருக்கு பெராகிட்டிவ் நானும் கேட்டேன் அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் சொல்லணும் நான் நியாயமா கொடுக்கணும் மூணா பிரிக்கணும்னு சொன்னேன் மூணா பிரிச்சிருக்காங்க நான் வந்து இல்லை நாலா பிரிக்கலாம்னு இப்போ சொல்றேன் நாலா பிரிக்கலாம்னு சொல்றேன் இந்த நான் முழுமையான பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு பாடுபடுறேன் ஆனால் ரஜினிகாந்த் வந்திருந்தா அதை நிலைநாட்டி இருப்பேன் எல்லாரத்தோட மேல நிற்பேன் நான் இன்னும் சொல்ல போனால் ஏன் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு மூணா பிரிக்கணும் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதையும் நான் நிறைவேற்றிடுவேன் இப்போ இது மூணா பிரிக்க மாதிரி நிறைவேற்றின மாதிரி அதையும் நான் நிறைவேற்றுவேன் சாதிச்சிருவேன் அதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை இன்னைக்கு வந்து இது மூணா பிரிச்சு முன்னேற்றம் தான் நாளா பிரிக்கணுங்கிறது கருத்து இதுவே முழுமையான ஒரு அவங்களுக்கான உரிமை கிடைச்சிருச்சுன்னு பார்க்க முடியாதுன்னு ஒரு தரப்பு வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க விமர்சனமும் வைக்கிறாங்க அதாவது இது தேர்தலுக்காக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாசத்துக்கு தற்காலிகமானதுதான் அப்படின்னா இது எப்படி ஆறு மாசத்துல என்ன இதனால பலனடைந்து விட முடியும் ஒண்ணு ஆதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பின்பு தான் முழுமையா எல்லாருக்கும் அது நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் நம்ம மூணு நாள் கிடைச்சதை கர்ணா இது ஏழு எட்டு கொண்டு வந்துருக்கான கர்நாயகா நல்லா பண்ணிருக்காரு நன்றி உணவரோட அத நான் பாராட்டுறேன் நீதிக்காக வன்னியர்கள் கர்நாயக நல்லா பண்ணியிருக்காருன்னு நான் அதை ஏத்துக்குறேன் ஒட்டுமொத்த சம சமங்களுக்காக போராடக்கூடியவன் சொல்லிட்டேன்ல என் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல

இதில் சொன்னால் ஒரு ஜாதி ஓட்டு பாதிச்சிடணும்னு அரசியல் கட்சிகள் வந்து முதுகலும்போட தைரியமாக அரசியல் தலைவர்கள் பேச மாட்டாங்க எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டாங்க சமூக நீதி காவலர்னு சொல்ல முடியும் பேச மாட்டாங்க பட் எனக்கு ஓட்டை பற்றி கவலை இல்லை அதனால அந்த ஏழு பர்சன்ட்டுங்கிறது கொடுத்த அந்த மூணு வந்து ரெண்டாக பிரிக்கணுங்கிறதுல நான் சொல்கிறேன் எடப்பாடியோட கோரிக்கை வைக்கிறேன் அதில் வந்து ஹர்ட் பண் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் ஜனார்த்தனத்தை மதிக்கக்கூடியவங்கனால அவர் ஒரு புள்ளி ஒருத்தோட கரெக்டாக தான் பண்ணியிருப்பாருன்னு அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாலும் கூட தெல்ல தெளிவாக யாருக்குமே அதுல ஃபியூச்சர்ல கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அதை வந்து ரெண்டா பிரிக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து ஆக மூணா பிரிச்சது நாலா பிரிக்கணுங்கிறத நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன் ஏன்னா அங்கே பிரச்சனையே அதுல ஒரு தரப்பில் இருந்து போலீஸ் சர்டிஃபிகேட்டில் உள்ள வராங்கன்னு சொல்றாங்க அவன் போலீஸ் சர்டிபிகேட்ல உள்ள வர்றதுக்கு வாய்ப்புள்ள தரப்பை தரப்ப தனியாக ஒரு செக்மெண்டா கொடுத்துட்டா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கு இருக்காது இல்லையா இப்போ வண்ணியர்களுக்கு பாதிப்புன்னு அதை தான் சொன்னாங்க நியாயமான கோரிக்கை அதே மாதிரி மீனவர்களுக்கு வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறது ரவீந்திரன் துறைசாமி மட்டும்தான் தமிழ்நாட்டில் சொல்லுவான் சமூக நீதியில் எல்லாத்தோட உயர்ந்து நிற்கிறார் ரவீந்தன் துறைசாமி அது நியாயமானவர்களுக்கு தெரியும் தேர்தல் தேதி வந்துருச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது வந்து உள்ஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக வேறு சில சமூகங்களும் அவர்களுக்கான கோரிக்கையை முன்வைத்தால் அதை எப்படி பேஸ் பண்ணுவாங்க இதை ஓட்டு அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் ஒரு அரசியல்வாதி எல்லாத்தையும் பார்த்து தான் செய்வார் அதில் சொல்லவங்க பண்ணுறது நஷ்டமாட்டு கூட முடிஞ்சிடும் கருணாநிதி வந்து அறந்தஜிதர்கள் செய்தார் ஆரம்பத்தில் புரியலை இன்னைக்கு அருந்ததியர்கள் வந்து கருணாநிதியை வந்து தெய்வமாக கும்பாடுறாங்கல்ல நான் வந்து கருணாநிதியை பல விமர்சனங்களும் பண்ணுவேன் பட் அவர் சமூக நீதிக்கு கருணாநிதி செய்ததை என்றைக்கும் நான் எந்த இடத்துலையும் வந்து நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன் அண்ணாவே எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொபோஷனராக ரெசல்யூஷன் கொடுக்கல கருணாயி தான் வந்து கொடுத்தாரு ரெண்டாவது ரெண்டரை வருஷத்தில் அண்ணா கொடுக்கல கருணாநிதி செய்தார் இது ஓபிசிக்கு வந்து ஆறு பர்சன்ட் ஒரு கமிஷன் போட்டு அதை ஏற்றி கொடுத்தது கருணாதி தான் கருணாதி போட்ட சட்டநாதன் கமிஷன்ல தான் மன்னார் நாவிதர் குயவர் வலையர் அம்பலக்காரருக்கு ஏழு ஜாதிகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அது கருணாதி செயல்படுத்தலை யாரும் அதை செயல்படுத்தலை நான் மீண்டும் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஓட்டை பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டு பொறுக்கி நிற்க வேண்டிய அவசியத்தில் நான் இல்லை நான் சமூக நீதிக்கு உண்மையான பாசிட்டிவ் சமூக நிதிக்காக போராடக்கூடியவன் ஓட்டு பொறுக்கில்லை நான் அதனால என்னால் அதை பேச முடியுது நமக்கு தேர்தலை எதிர்கொள்ள போகிற நேரத்தில் அவர்களுக்கு அறிவிச்சிட்டீங்களா எங்களுக்கும் கோ கோரிக்கை வேண்டும்னு பல சமூகங்கள் கேட்டதை நம்மளால பார்க்க முடியுது திரு ராமதாஸ் கேட்கிற மாதிரியே வேற சில சமூகங்களும் கேட்டிருந்தாங்க அவர்களெல்லாம் இப்போ முன்னெடுக்க உரிமைகளை கேட்க அவர்களும் சில எங்களுக்கான இடஒதுக்கீடைய கொடுங்கன்னு கேட்டால் அதை எப்படி பேஸ் பண்ணுவார் தெரியல கேட்டுட்டு அதை எப்படி பேஸ் பண்ணுவார்னு பார்ப்போம் இப்போ வளையர்களுக்கு வந்து ஒரு வாரியத்தை கொடுத்துருக்குறாங்க நானே அந்த வலையர் அம்பலக்காரர்களுக்காக நானே பேசிட்டு தான் இருக்கிறேன் இப்போ ஒரு வாரியம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வளையர் நலனுக்காக மேலும் இது ஃபைனல் இல்லை ஆறு மாசத்துல பண்ணுவோம்னு சொல்றாப்புல ஸ்டாலினும் ஆறு மாசத்துல வந்து திரு திருப்தி பண்றேன்னு சொல்றாப்புல யார் வந்தாலும் என்னோட கோரிக்கையை கேட்டு மூணுங்கிறத நாலா பிரிப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் உண்மையான நீதிக்காக போராடக்கூடிய சமூக நீதியான உண்மையான சமூக நீதி போராளி ஓட்டு பொறுக்கி அல்ல சரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது வந்து எங்களுக்கான வெற்றின்னு சொல்றாரு இது வந்து ஓட் தேர்தலை சந்திக்க போற நேரத்துல பாமகவிற்கு ஒரு ஏற்றம் கொடுக்குமா இந்த இடஒதுக்கீடு நிச்சயமா வன்னியர்களுக்கு டாக்டர் ராம்தாஸ் உறுதியானவர் ஒரு தடவையில் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் உறுதியானவர் தான் உறுதியாக போராடி இருக்கிறாரு இந்த இடத்துல போராடி போராட்டத்தில் வந்து வெற்றியில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு நாம் தமிழர் சீமானுக்கு பங்கு இருக்கு எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது பெரும் பெரும் பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு பாமகவுக்கு ஒரு ஏற்றமா இருக்கும் ஒரு ஒரு உரிமையை பெற்று தந்து விட்டார் அப்படின்ற பாமகவினர் கொண்டாட்டம் கண்டிப்பா பாமகவுக்கு ஒரு ஏற்றம் தான் அதனால தானே கருணாநிதி ஆறு ஓட்டை இழந்த போது கூட இவங்க ஆறு பெர்சன்ட் ஓட்ட எஸ்டாபிளிஷ் பண்ணி தலைவரா வந்துட்டாங்கல்ல சரி அது வெட்டி தான் அதுல நம்ம உண்மையை மறைச்சி பேச முடியாது அது உண்மைதான் அவங்களுக்கு மட்டுமில்ல எல்லாத்துக்கும் இருக்குங்கிறத நான் சொன்னேன் எம்ஜிஆர் செய்யாதது தான் கருணாயர் செய்தார் அண்ணா திமுகங்க பேர்ல எஜிஆர் வன்னியர்ல புறக்கணிச்ச போது எடப்பாடி பழனிசாமி செய்திருக்காருன்னா எம்ஜிஆரின் அரசியல் வேறு ஜெயலலாவின் அரசியல் வேறு எடப்பாடி பழனிசாமி அரசியல் வேறுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்குள்ள உரிய இடத்த அந்த வன்னியர் வரலாற்றுள்ள நான் கொடுக்கறேன் கலைஞர் கொடுத்தது அழுகிய கண்ணின்னு சொன்னார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்ப எடப்பாடி அவர்கள் கொடுத்தது கண்ணீர் விட்டு பாராட்டுகிறார்கள் அப்படின்ற போது இது ஏறக்குறைய அதிமுக அதிமுக கூட்டணிக்கான ஒரு வெற்றி வன்னிய மக்களுடைய ஓட்டு வந்து முழுமையாக அதிமுகவுக்கு போகும்னு பார்க்க முடியல பெருமளவில் ஏற்கனவே பதினாலு வன்னியரில் பத்து வன்னியர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விழுந்திருக்கு பூத் வைஸ் அனலிஸ்ட் ரசி சொல்கிறாரு வன்னியர் ஓட்டில் பதினாலு வன்னியர் ஓட்டு போகலான்னா பத்து வன்னியர் ஓட்டு அண்ணாதிமுக பா பாமக தான் விழுந்திருக்கு இவர் சி வி சண்முகம் இருக்கிறாரு இவர் சம்பத் இருக்கிறாரு கேபி முனுசாமி இருக்கிறாரு அன்பழகர் இருக்கிறார் இன்னும் வன்னியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க துறைக்கண்ணு இருந்தார் ஸோ அந்த ஓட்டுகள் வந்து பதினாலுக்கு அளவில் பெரிய அளவுக்கு பத்தொன்பதிலே விழுந்திருக்குங்கிறது மறக்க மறைக்க முடியாது இப்போ மேலும் கொஞ்சம் கூடும் இந்த உள்ள இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலம் அதிமுக கூட்டணியிலே பயணிக்க போகிறது பாமக அப்படிதான் தெரிகிறது பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கிறது பாமக அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸா பலமாக அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் எடப்பாடி பலன் தானே அவர் சேர்க்க விரும்புகிறாரு ஸோ முடிவெடுக்கிறவங்க வந்து பலம்னு சொல்லும்போது நம்ம அதில் மறுத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தினகர் நகர் ஆர்கே நகர் வெற்றி பெறுற கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாங்க ஆறு ப்ளஸ் ஒன்று தான் கொடுப்பாருன்னு சொன்னால் ஏழு பிளஸ் ஒன்னே கொடுத்தாரு இப்போ வந்து ஏழு சீட்டுக்கு கீழே கொடுத்தா பேரத்தில் அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை பங்கீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி இருபத்தேழுக்கு மேலே வாங்கிட்டாருனா ராமதாஸுக்கு வெற்றி அன்றைக்கி ஆறு ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே போனால் ராமதாஸுக்கு வெற்றி சொன்னேன் ஆறு ப்ளஸ் வின் வின் ரெண்டு இருக்கும் ஏழு பிளஸ் ஒன்று வாங்கினால டாக்டர் ராமதாஸுக்கு அது வெற்றின்னு நான் மனப்பூர்வமாக சொன்னேன் இன்றைக்கி ஜெயலலிதா கொடுத்த இருபத்தேழோட ஜாஸ்தி வாங்கிட்டாருனா ராமதாஸுக்கு வெற்றி இருபத்தேழோட குறைச்சி கொடுத்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகுது நாளைக்கு அதில் வந்து ரிசல்ட் வந்ததுன்னா நம்ம சொல்லிட்டு போகிறோம் ஆனால் பாமக வந்து தனித்து போட்டியிடக்கு தயங்குகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டிட்டு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தும் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியல ஏதோ மூணோ நாலோ சீட்டில் ரெண்டாவது வந்தாங்க அதுவும் வந்து முப்பது பர்சன்ட்டு கீழே தான் எல்லா தொகுதியிலையுமே அவங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லும்போது வந்து அவங்க தனித்து போட்டிட்டால் ரிசல்ட் காட்ட முடியாதுங்கிற என்ன அவங்களுக்கு இருக்கனால அவங்க கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடஒதுக்கீடு வெற்றிங்கிற அந்த வெற்றி கழிப்பில் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இருபத்தேழுக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா அது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ராமதாஸுக்கு வெற்றி இருபத்தேழு கீழேனா எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை முடியதுக்கு முன்னாடி சொல்கிறோம் முடி எதுனாலும் நம்ம சொன்னது படி வெற்றி தோல்வி அந்த நம்பரில் இருக்குது ரெண்டு வருக்குமே எஸ் இதில் திரு வேல்முருகன் பண்டூட்டி வேல்முருகனாக இருக்கட்டும் அதே போல் திமுகவை சேர்ந்த தருமபுரி எம்பி அவர்கள் எல்லாம் சில பதிவுகள் எல்லாம் எட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை ஓட்டுக்காக பண்ணுறாங்க அதே போல் தண்ணீர் சமூகத்தை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஒரு பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன் தேங்கி இருந்த இதுல வந்து ஏழு பெர்சன்ட் எடுத்தவங்கல பத்தரை பெர்சன்ட் ஒரு வாய்ப்பை வந்து ஒரு கதவை திறந்து விட்டுருக்காங்க அது மெட்டீரியலைஸ் ஆகிட்டுன்னா மூன்றரை பெர்சன்ட் கூட தானே செய்து எப்படி கருணாதி நாலு பெர்சென்ட்டை கூட்டி கொடுத்தாரோ அதே மாதிரி எடப்பாடியோட அந்த முயற்சியில் மூன்றரை பெர்சன்ட் கூட்டி கிடைக்க தானே செய்யும் இன்னும் அது முழுமை பெறலைங்கிற கருத்தை ஸ்டாலின் சொன்னாலும் கூட அதற்கான அரக்குனர் தாண்டியாச்சு இல்லையா அப்ப ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாதையில பாமகவின் முயற்சி நாம் தமிழர் சீமானின் முயற்சி அதுக்கு வந்து எடப்பாடி எங்க சீமான் வந்து அதை தான் சொன்னேன் ஏன்னா நான் சீமான்கிட்ட இந்த இடஒதுக்கீடு நீங்க ஆதரிக்க கூடாதுன்னு நான் சொன்னதாட்டு சிலர் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாங்க அதனால நான் இல்ல இது எந்த இடத்துலயுமே சீமான் தனக்கான வெற்றியை காட்டிக்கல காட்ட மாட்டார் காட்ட மாட்டார் அவர் தமிழ் நீங்க கோட் பண்ணிட்டே இருக்கு ஏன்னா நான் சீமான் கிட்ட இதை ஆதரிக்காதீங்கன்னு சொன்னதாட்டு சிலர் பொய் கருத்துக்களை சொன்னாங்கிறக்காக தான் நான் திரும்ப திரும்ப அத கோட் பண்றேன் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்